ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷீல குருதேவ்க்கு ஜெய். ஷீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 16 சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 18-19. ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரதியும்னாய அனிருத்தாய நமக சங்கர்ஷனாய ச நமோ விஞ்ஞான மாத்ராய பரமானந்தமூர்த்தயே ஆத்மா ராமாய சந்தாய நிவ்ருத்த த்வைத திருஷ்டியதே. டிரான்ஸ்லேஷன். நாரதர் சித்திரகேதுவிற்கு பின்வரும் மந்திரத்தை உபதேசித்தார். ஓம்கார சுரூபியான பகவானே, பரமபுருஷரே, தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பகவான் வாசுதேவரே, தங்களை நான் தியானிக்கிறேன். பகவான் பிரதியும்னரே, பகவான் அனிருத்தரே, பகவான் சங்கர்ஷனரே, தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆன்மீக சக்தியின் இருப்பிடமே பரமானந்த சொரூபியே, சாந்தரும் தன்னிறைவு உடையவருமான தங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். பரமசத்தியமே, இரண்டற்ற ஒருவரே, தாங்கள் பிரம்மனாகவும் பரமாத்மாவாகவும் பகவானாகவும் உணரப்படுகிறீர்கள். ஆகவே தாங்கள் சகல ஞானத்திற்கும் இருப்பிடமாவீர். தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பர்பட் பை ஷீல பிரபா. ஜெய் ஷீல பிரபா. ஹரே கிருஷ்ணா. இதோட பர்பட் ஆல்ரெடி போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பிரம்ம சம்ஹிதை உறுதி செய்வது போல பரமபுருஷ பகவானின் இந்த எல்லா ரூபங்களும் அத்வைதமாகும். அதாவது ஒன்றுக்கொன்று வேற்றுமை இல்லாதவையாகும். மேலும் இவை அச்சுத, அதாவது வீழ்ச்சியடையாததுமாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்களைப் போல பகவான் கிருஷ்ணர் மாயையின் வலையில் விழுவதில்லை. சாதாரண ஜீவன் மாயையில் விழும் தன்மை உடையவன், மாயையின் வலையில் விழும் தன்மையுடையவன். ஆனால் வெவ்வேறு அவதாரங்களிலும் ரூபங்களிலும் தோன்றும் பரமபுருஷ பகவான் வீழ்ச்சியடையாதவர், அச்சுத ஆவார். ஆகவே அவருடைய திருமேனி பந்தப்பட்ட ஆத்மாக்களின் பௌதீக உடலிலிருந்து வேறுபட்டதாகும். மாத்ரா என்ற சொல் மேதினி அகராதியில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. மாத்ரா கர்ண விபூஷாயாம் வித்தே மானே பரிச்சதே. மாத்ரா என்ற சொல் சூழ்நிலைக்கேற்ப காதை அலங்கரிக்கும் ஆபரணம், உடைமை, மரியாதை போன்றவைகளை குறிப்பிடுவதற்காக உபயோகிக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 2:14 ஸ்லோகம் பின்வருமாறு கூறுகிறது. மாத்ராஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ நித்யாஸ் தாம் திதிக்ஷஸ்வ பாரத. குந்திமகனே, இன்பத் துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கிலான அவற்றின் மறைவும் பருவ காலங்களில் கோடைக்காலமும் குளிர்காலமும் தோன்றி மறைவது போல ஆகும். பரதகுலத் தோன்றலே புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை பொறுத்து கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பந்தப்பட்ட வாழ்வு நிலையில் உடலானது நம்முடைய ஆடையாக உபயோகிக்கப்படுகிறது. கோடையிலும் குளிர்காலத்திலும் ஒருவனுக்கு வெவ்வேறு உடைகள் தேவைப்படுகின்றன. அதுபோலவே பந்தப்பட்ட ஆத்மாக்களான நாம் நம் விருப்பங்களுக்கேற்ப உடல்களை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பரமபுருஷ பகவானின் திருமேனி அறிவுமயமானது என்பதால்
அதற்கு மறைப்பு தேவையில்லை. பகவான் கிருஷ்ணரின் திருமேனே நம்முடைய உடல்களை போன்றது என்ற எண்ணம், அதாவது அவருடைய திருமேனியும் ஆத்மாவும் வேறு வேறானவை என்ற எண்ணம் தப்பான எண்ணமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமேனி அறிவுமயமானது என்பதால் அவருக்கு இத்தகைய வேறுபாடுகள் கிடையாது. அறிவின்மையால் இங்கு நாம் பௌதீக உடல்களை பெறுகிறோம். ஆனால் வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவுமயமானவர் என்பதால் அவரது திருமேனிக்கும் ஆத்மாவிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. 4 கோடி ஆண்டுகளுக்கு முன் சூரிய தேவனிடம் கூறியதை பகவான் கிருஷ்ணர் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார். ஆனால் சாதாரண ஒரு ஜீவனால் நேற்றுக்கு முந்தின நாள் கூறியதை கூட நினைவில் வைத்திருக்க இயலவில்லை. இதுதான் பகவான் கிருஷ்ணரின் திருமேனிக்கும் நம்முடைய உடலுக்கும் உள்ள வேறுபாடாகும். எனவேதான் பகவான் விஞ்ஞான மாத்ராய பரமானந்த மூர்த்தையே என்று அழைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தமாறு அத்தியாயம் 16, சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 18-19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய்.